ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முழு உளுந்து தோசை இல்லட்டினா குருந்தோசைன்னு சொல்லக்கூடிய கருப்பு உளுந்து வச்சு செய்கிற இந்த தோசையும் அதுக்குள்ளே சட்னியும் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம மாவுக்கு ஊற வைக்கிறதுக்கு என்னெல்லான்னு பார்த்துடலாம். இந்த தம்ளரில் நான் ரெண்டு தம்ளருக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ அதே இது தம்ளரில் அரை தம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. தொளி உளுந்து 1:4 ரேஷியோவில் தான், அதனால் நான் ரெண்டு தம்ளர் அரிசிக்கு அரை தம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி களைஞ்சி எடுத்துடலாம். ரொம்பவும் களையக்கூடாது, ரொம்ப களைஞ்சிட்டா அதில் உள்ள தோல் எல்லாம் அப்படி போயிடும். இதில் சத்தே இந்த தோலும் சேர்த்து அரைக்கிறது தான், அதனால் தோல் களையாமல் பார்த்துக்கோங்க. இப்போ அரிசியெல்லாம் களைஞ்சாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சிடலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் அது கூடவே ஊற வச்சிடலாம். இப்போ 2 மணி நேரம் இதை நல்லா ஊறட்டும். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு, இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சிடலாம். தண்ணி கொஞ்சமாக அப்பப்போ நல்லா தொளிச்சு விட்டுக்கோங்க. இப்போ மாவு நல்லா ஸ்மூத்தாக அரைஞ்சிருச்சு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க பருப்பு எதுவும் கையில் வராத மாதிரி. இப்போ நம்ம இது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ மாவை நல்லா புளிக்க விட்டுடலாம். 8 மணி நேரம் ஆகும் புளிக்கிறதுக்கு. ஸோ நேற்றே நாங்கள் அரைச்சி வச்சிட்டோம். இப்போ நம்ம சட்னிக்கு பார்த்துடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு 4 வரமிளகாய் போட்டுக்கோங்க. ரொம்ப கருக விட்டுற வேண்டாம், லைட்டாக செவந்ததும் அதை எடுத்து தனியார் பிளேட்டில் வச்சுட்டு 3 வெள்ளைப்பூண்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு சட்னிக்குள்ள இன்க்ரீடியன்ட்ஸு, மாவுக்குள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ 4 பெரிய வெங்காயம் வந்து நறுக்கி அதையும் சேர்த்து நம்ம வதக்கிடலாம். இப்போ சின்ன பீஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். இதெல்லாம் வதக்கியாச்சு, ஆரமும் விட்டாச்சு. இப்போ இதை அரைக்க வேண்டியதுதான். இப்போ மிக்சி ஜாரில் இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடலாம். இப்போ அது கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் பச்சை ஆட் பண்ணால் போதும். இப்போ தாளிக்கிறதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த சட்னிக்கு, அதனால் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கூடவே கடுகு உளுந்த பருப்பும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். கொஞ்சமாக 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதை நம்ம சட்னியில் கொட்டிடலாம். இப்போ நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம மாவும் பொங்கிடுச்சு, நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ பொங்கி வந்ததை இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் மாவோட பதத்தை பொறுத்து இருக்குது. இப்போ தோசைக்கல் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம தோசை சுட்டுடலாம். கருப்பு உளுந்தில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நம்ம சேனலில் கருப்பு உளுந்தை வச்சு உளுந்து பருப்பு சாதம் ஷேர் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்க அந்த லிங்க்கையும் போய் பாருங்கள், நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், நமக்கு இப்போ சத்தான முழு உளுந்து தோசை ரெடி ஆயிடுச்சு. நான் காமிச்ச அந்த சட்னியும் இந்த தோசைக்கல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அது ரெண்டும் நல்ல ஒரு காம்போ. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் என்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.